தமிழ் திரையுலகில் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் ஜெயம் ரவி. இவர் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கும் காதலிக்க நேரமில்லை படத்தில் நடித்துள்ளார். ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது. இந்த நிலையில் ஜெயம் ரவி நடிக்கும் புதிய படம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் ஜெயம் ரவி அடுத்து நடிக்க இருக்கும் படத்தை இயக்குனர் பாண்டியராஜ் இயக்க இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கும் புதிய படத்தை அடங்கமரு மற்றும் சைரன் படங்களை தயாரித்த ஹோம் மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூலை மாத வாக்கில் துவங்க இருப்பதாக தெரிகிறது. நடிகர் விஜய் லியோ படத்திற்கு பிறகு தற்போது தி கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இதற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைக்கிறார். இந்த படம் சைஃபை டைம் டிராவல் சம்பந்தமான கதைக்களத்தில் உருவாகி வருகிறது. மேலும் இந்த படமானது 2024 செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இதற்கிடையில் இந்த படம் சைஃபை டைம் டிராவல் சம்பந்தமான கதைக்களத்தில் உருவாகி வருகிறது. மேலும் இந்த படமானது 2024 செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இதற்கிடையில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், விச்சில் போடு என்னும் பாடல் போன்றவை வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. அடுத்ததாக படத்தின் இரண்டாம் பாடலை ஜூன் மாதத்தில் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு வருகின்றனர். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ரஷ்யா, திருவனந்தபுரம், சென்னை போன்ற பகுதிகளில் பரபரப்பாக நடைபெற்று வந்த நிலையில் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அட்லி தன்னுடைய அடுத்த படத்தை நடிகை அல்லு அர்ஜுனை ஹீரோவாக வைத்து இயக்க உள்ள நிலையில் இந்த படத்தை தயாரிக்க உள்ள நிறுவனம் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அட்லி தன்னுடைய அடுத்த படத்தை புஷ்பா படநாயகன் அல்லு அர்ஜுனை கதாநாயகனாக வைத்து இயக்க உள்ளார். விரைவில் அல்லு அர்ஜுன் இப்படத்தில் இணைய உள்ள நிலையில் இந்த படத்தை தயாரிப்பதில் மிகப்பெரிய போட்டி நிலவியதாகவும், அட்லிக்கு இந்திய திரையுலகில் இதுவரை யாரும் பெறாத மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்து அஜித்தின் குட் பேட் அட்லி படத்தை தயாரித்து வரும் நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அட்லி ஜவான் படத்திற்கு பெற்ற சம்பளத்தை விட 3 மடங்கு சம்பளம் அதிகம் என கூறப்படுகிறது. அல்லு அர்ஜுன் தற்போது இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் நடித்து வரும் புஷ்பா 2 திரைப்படத்தையும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.